ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மனந்திருக்கும் இந்நாள் இனிய நன்னாளாக நம் அனைவருக்கும் அமைந்திட இறைமகன் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகின்றேன். இன்றைய நாளின் நற்செய்தி பகுதியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 7 தொடக்கம் 16 வரை நமக்கு அன்னையாம் தாய் திருச்சபையானவளால் கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு ஆண்டவர் இன்று அம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் செபிக்கும் போது சொற்கள் முக்கியமல்ல, மிகுதியான சொற்களால் நமது செபங்கள் கேட்கப்படுவதில்லை. நம்முடைய மிகுதியான வார்த்தைகளால் விண்ணகத் தந்தையை நாம் நமதாக்கிக் கொள்ள முடியாது. எனவே செபம் செபமாக மட்டும் நின்றுவிடக்கூடாது, அது நம்முடைய வாழ்க்கையாக முற்றிலும் மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற போது இயேசு நமக்குள்ளே எம் மத்தியிலே பிரசன்னமாகின்றார். ஆம், எம்மை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் எம்மில் கிறிஸ்துவை காண்பார்கள். மேலும் இயேசு இன்று எமக்கு எவ்வாறு விண்ணகத் தந்தையிடம் செபிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகின்றார். இந்த செபத்திலே மிக முக்கியமான சில விடயங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, நாம் செபிக்கும் போது கடவுளை போற்றி புகழ வேண்டும். இரண்டாவதாக, எம்முடைய தேவைகளை இறைவனிடம் முன்வைக்க வேண்டும். மூன்றாவதாக, பிறரை மன்னிக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக மாற வேண்டும். இறுதியாக, மனிதர்களாகிய நாம் சாத்தானின் சோதனைகளில் விழுபவர்களாக இருந்தாலும் எமது நாளாந்த வாழ்க்கையில் நாம் விண்ணகத் தந்தையின் மன்னிப்பு இறை ஆசியை வேண்டி நிற்க வேண்டும். ஏனெனில் நமது விண்ணகத் தந்தை நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறு நாம் மனமுருகி விண்ணகத் தந்தையை நோக்கி செபிக்கும் போது எமது செபம் நிச்சயமாக கேட்கப்படும். எனவே எமது செபங்களை எமது வாழ்க்கையாக மாற்ற தூய ஆவியானவரின் அருள்வரம் வேண்டி